வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் தமிழ் மலர் வர்க் புக் பார்க்க போறோம். இதுல நாலாவது அஞ்சாவது ஆறாவது மூணு படத்துக்கு சேர்த்து மொத்தமா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் நாங்கள் நண்பர்கள். படம் பார்த்து பேசுவோம், சில படத்தை பார்த்து பசங்களை பேச சொல்லணும். தென் பெயரை சொல்லுவோம், எழுத்து எழுவோம். இந்த பெயரை சொல்லி எழுத்து வந்து பசங்களை சொல்ல சொல்லணும். தென் எழுத்துக்குரிய படத்தோடு இணைப்போம். இந்த படம் எந்த எழுத்துக்குரியதோ அந்த எழுத்துக்கு நேரம் வந்து இப்படி கோடு போட சொல்லணும் பசங்களை. தென் எழுதி பழகணும். அடுத்து படத்திற்குரிய எழுத்து உள்ள அந்த படத்திற்கு மட்டும் வண்ணம் போடணும். ஸோ பசங்களை அதை கரெக்டாக பார்த்து கலர் பண்ண சொல்லணும். இங்க தெரியாம ஊக்கு கலர் பண்ணிட்டேன், இதை கலர் பண்ண சொல்லிட வேண்டாம். அடுத்து படத்திற்குரிய முதல் எழுத்தை எழுதுவேன். ஸோ அந்த படத்துக்கு நேரம் முதல் எழுத்தை மட்டும் எழுதுனா கரெக்டா ஃபுல்ஃபில் ஆயிடும் அந்த வேர்டு. தென் எழுத்துக்குரிய படத்தோடு இணைப்போம். அந்த எழுத்துக்குரிய படத்தோட இணைக்கணும். அப்புறம் கீழே எழுதி பழகுவேன், பசங்களை ஃபுல்லா எழுத வைக்கணும். அடுத்து இந்த எழுத்துக்குரிய இதை மட்டும் படத்துக்கு மட்டும் கலர் பண்ண சொல்லணும். அடுத்து முதல் எழுத்தை வந்து எழுத சொல்லணும் பசங்களை. அடுத்து எழுத்துக்குரிய படம் எதுவோ அதுக்கு நேர பசங்களை இந்த மாதிரி கோடு போட்டு ஜாயின் பண்ண சொல்லணும். அடுத்து முதல் எழுத்தை வந்து எழுத சொல்லணும். தென் நாங்கள் படிப்போம், நாங்களே படிப்போம், எழுதுவோம். இதை பசங்களை படிக்க சொல்லிட்டு எழுத சொல்லணும். நீங்க கேட்டிருக்க கேள்விக்கு கரெக்டா பார்த்து ஆன்சர் பண்ண சொல்லணும். அடுத்து இந்த படத்தை வச்சு அவங்களே ஒரு இது கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு ஃபில்அப் மாதிரி கொடுத்துருக்காங்க, பசங்களை யோசிச்சு எழுத சொல்லணும். அடுத்து சொல்ல கேட்டு எழுதுவேன், ஏதாவது ஒரு ஆறு ஏழு வார்த்தை நம்ம கொடுத்து பசங்களை வந்து அதை எழுத சொல்லணும். தென் உறவு முறை அறிவோம். ஸோ இங்கே ஃபேமிலி சார்ட் இருக்கு, ஃபேமிலி ட்ரீ, இதை வச்சு பசங்களுக்கு வந்து கீழே கேள்வி இருக்கு. ஸோ இந்த கேள்வியை வாசிச்சு மேலே இருக்க ஃபேமிலி ட்ரீயை பார்த்து பசங்களை வந்து ஆன்சர் பண்ண சொல்லணும். தென் நானே செய்வேன் பகுதி வந்துச்சு, இதுக்குரிய கேள்வி வாசிச்சு பதில் எதுவோ அதுக்கு நேரம் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ ஏது அதை டிக் போடணும் நெசசரி கூட இல்லை, ஷேடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து பசங்களை வந்து ஷேர் பண்ண சொல்லணும். ஒவ்வொரு கேள்வியும் பார்த்து அதுக்குரிய பதில வந்து கரெக்டா பசங்களை வந்து ஷேர் பண்ண சொல்லணும் நம்ம. ஸோ இந்த ஒரே இடையில கேட்டு கீழே இருக்க கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டா பசங்களை வாசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ண சொல்லணும். தென் ஃபோர்த் முடிஞ்சு ஐந்தாவது அழகு என்னன்னா கண்டுபிடி கண்டுபிடி. இங்க படம் இருக்கு, ஸோ இந்த படத்தை பத்தி பசங்களை வந்து பேச சொல்லணும். தென் இங்க படிப்போம், பெயரைய சொல்லுவோம், எழுத்து அறிவோம். அந்த பாட்டு பசங்களை இதெல்லாம் வாசிக்க சொல்லணும். அடுத்து எழுத்துக்குரிய படத்தோடு இணைக்கணும். ஸோ எழுத்துக்குரிய படம் எதுவோ அதுக்கு மட்டும் பசங்களை வந்து கோடு போட சொல்லணும். தென் எழுதி பழகுவோம், இதை ஃபுல்லா பசங்களை எழுதி பழக சொல்லணும். அடுத்து படத்திற்கு உரிய எழுத்தோடு எழுத்திற்கு மட்டும் வண்ணம் விடணும். ஸோ அந்த படத்திற்கு உரிய எழுத்து எதுவோ அதுக்குரிய இதுக்கு மட்டும் பசங்களை கரெக்டாக கலர் பண்ண சொல்லணும். அடுத்து உரிய முதல் எழுத்தை எழுத சொல்லணும். கரெக்டாக அந்த படத்துக்குரிய முதல் எழுத்து எழுதுனா ஒரு வேர்டு கிடைச்சிரும். அடுத்து எழுத்துக்குரிய படத்தோடு கரெக்டாக கோடு போட்டு காட்டணும். அடுத்து படத்திற்குரிய முதல் எழுத்தை மட்டும் எழுத சொல்லணும் பசங்களை. தென் நாங்களே படிப்போம், எழுதுவோம். இதை படிச்சுட்டு பசங்களை நோட்ல எழுத சொல்லணும். அடுத்து இங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அதை வாட்சு பார்த்து சரியான பதில் எதுவோ அதை டிக் போட சொல்லணும். இங்க நாங்களே படிப்போம் எழுதுவேன்றிருக்கு, இதே மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்மளும் பசங்களை யோசிச்சு எழுத சொல்லணும். அடுத்து சொல்ல கேட்டு எழுதுக. இப்போ வந்து நம்ம வந்து வேர்ட் சொல்லி பசங்களை எழுத வைக்கணும். இதோட ஐந்தாவது அழகு முடிஞ்சு ஆறாவது சின்னவின் பயணம். இதை வந்து ஒரு சின்ன பாட்டு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அந்த டும் 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 வாலு போய் கத்தி வந்தது அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். சின்ன நன்றாக பாடுவான், பாட்டு பாடி தக்காளி வந்தது, தக்காளி போய் எலுமிச்சு வந்தது. இந்த மாதிரி பசங்களை வந்து பாட சொன்னால் ஈஸியாக அந்த படத்தை வச்சு பசங்க வந்து பாடிடுவாங்க. தென் பெயரை சொல்லுவோம், எழுத்தை அறிவோம். மெய் எழுத்துக்கள் தொடங்குது இதில். ஸோ இந்த மெய் எழுத்துக்களுக்குரிய எழுத்துக்களை வந்து பசங்களை படங்களோட சொல்ல சொல்லணும். அடுத்து வந்து மெய் எழுத்தை வந்து படத்திற்குரிய மெய் எழுத்து மட்டும் வட்டம் போட சொல்லணும். அடுத்து இதை ஃபுல்லாக பசங்களை எழுதி பார்க்க சொல்லணும். அதுக்கடுத்து எழுத்தோடு படங்களை இணைப்பேன், எழுதுவேன். ஸோ இதுக்குரிய எழுத்துக்குரிய படம் எதுன்னு பார்த்து கோடு போட்டு அதை வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து உரிய மெய் எழுத்தை வந்து வட்டமிடணும் அடுத்து இத பசங்களை எழுத சொல்லணும் அடுத்து எழுத்தோட இணைச்சு எழுதணும் ஏற்கனவே பார்த்ததுதான் மெய் எழுத்தோட இணைக்கணும் கொடுத்திருக்க படம் அதுக்குரிய எழுத்து எதுன்னு பார்த்து போட சொல்லணும் அடுத்து உரிய மெய் எழுத்தை நிரப்புவேன் நாங்க என்ன எழுத்து வந்தா கரெக்டா இருக்கும்னு பார்த்து பசங்களை எழுத சொல்லணும் पसंग पड़चिटे एलण इसिका सरान कुरी पात पसंग टिकन देंगे पढ़पोम एलुवें पड़च पसंग एलण की वेड्स वो पड़ा अब एलिका पसंग इतमी वे मारे योजना அதுக்கு சொல்ல கேட்டு எழுதுவேன் வேர்ட்ஸ் நம்ம சொல்லி பசங்களை வந்து எழுத வைக்கணும் அதுக்கு அடுத்து ஐ கேன் டு நானே செய்வேன் பார்ட் இருக்கு இது ஒவ்வொரு கேள்விக்கும் சரியா வாசிச்சு பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சு பசங்களை வந்து ஷேர் பண்ண சொல்லணும் சோ படத்தை உற்று நோக்கி இங்க கேட்டிருக்க கேள்விக்கு வந்து என்ன பண்ணணும்னா பதில் சொல்லணும் सरान बदल पाता टिक्ड पड़नों टिक्सरी शाटिंग इंपार्ट अलग आर वो मुड़ी अतः ऐलव अलग नाम वो अलग पाकल्यू।